ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ ஃபென்டாபுலஸ் டே. இன்றைக்கி ஒரு சூப்பரான கோல்ட் ஜுவல்லரி பிளாக். நிறைய பேர் கேட்டுட்ருந்த ட்ரெண்டியான லைட் வெயிட்டில் வரக்கூடிய டெய்லி வேர் கலெக்ஷன் அண்ட் ட்ரெண்டி ஃபேன்சி வேர் கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சூப்பரான பேங்கிள்ஸ் இது, ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டில் வரக்கூடியது. 16 கிராம்ஸ், கரெக்டாக 2 செவரனில் வரக்கூடிய பேங்கிள். 14.4% வேஸ்டேஜ். மோஸ்ட்லி எல்லா பேங்கிள்ஸோடைய வெயிட்டும் நான் வந்து மேலே கொடுக்குற, செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வேருக்கும் இருக்கும், ஃபேன்சியாக யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோடியம் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி இருக்குது. உள்ளே வந்து இதுக்கு பிளாஸ்டிக் வளையம் போடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இல்லையா, அது வந்து கம்பி பேங்கிள் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வளையம் தேவையில்லை. 16 கிராம்ஸ்லேயே வருது. இது வந்து 20 கிராம்ஸில் வருது. கொஞ்சம் சைஸ் வந்து ப்ராடாக இருக்கும், நல்லா ட்ரெண்டியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ காமிக்கக்கூடிய பேங்கிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டெய்லி வேர் பண்ணக்கூடிய பேங்கிள்ஸ் தான். ஃபேன்சி வேர் பேங்கிள்ஸும் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எது வந்து உங்களுக்கு வளையம் உள்ளே போடுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறேன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளையம் போட மாட்டாங்க. நல்லா கம்பி பேங்கிள் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஸ்டார் மார்க் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் பார்த்திங்கன்னா 16 கிராம்ஸ், 20 கிராம்ஸ் அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து ஹேண்ட்மேடு பேங்கிள்ஸ். இது வந்து உங்களுக்கு கிளாஸ் கட் ஃபினிஷ் மாதிரி வரும், நல்ல ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. 21 கிராம்ஸ் வருது இது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து வளையம்லாம் போட மாட்டாங்க, அப்படியே நம்ம டெய்லி வேர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த வளையாது. இப்போ 16 கிராம்ஸ்லேயும் இதே மாதிரி டைப் இருக்குது, பட் கொஞ்சம் வந்து 20 கிராம்ஸ், 2.5 பவுண்ட், அதாவது 2.5 செவரன்ஸில் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல லைஃப் வரும், வளையாமல் உங்களுக்கு வந்து சொட்டெல்லாம் விழாது. ஏன்னா டெய்லி பேங்கில் அதுதான் நம்ம பார்ப்போம். இது வந்து 14 கிராம்ஸு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தின்னாக கொடுத்துருப்பாங்க டிசைனு, ரொம்ப ப்ராடாக இல்லாமல் அதே நேரத்தில் கெட்டியாக இருக்கும். கெட்டி வளையல் சொல்லுவாங்களே அந்த மாதிரி, இதெல்லாம் கூட டெய்லி வேர் பண்ணலாம். இந்த கையில் ரெட் அப்படின்னு போட்டுக்கலாம், நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும். சல்வார் சாரீ எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும். இதெல்லாமே நியூ மாடல்ஸ், நல்ல ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கக்கூடிய டெய்லி வேர் பேங்கிள். ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போகிறீங்கன்னா மிடில் ஏதாவது ஒரு பேங்கிள்ஸ் வேர் பண்ணி நீங்கள் சைட்லேயோ மிடில்லையோ கூட இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபேன்சி வெரைட்டிஸ் கூட இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஃபினிஷ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ராட் கட் ஃபினிஷ் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். இது ட்ரெடிஷ்னல் டைப், ரெகுலராக வரக்கூடிய பேங்கிள், ஆனால் எப்போவுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஹேண்ட்மேட் டைப் இது. 10% தான் வந்து இதுக்கு வேஸ்டேஜ் வந்துருக்கு. 16 கிராம்ஸ், நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா தாராளமாக நம்ம வந்து தினமும் வேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பேட்டர்ன். இதெல்லாம் கூட டெய்லி வேர் பேட்டர்னில் வரக்கூடியது தான். மோஸ்ட்லி எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 கிராம்ஸ், 2 செவரன். நான் சொல்கிறக்கூடிய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா பேருடைய வெயிட்டு, அதாவது ரெண்டு வளையலோட வெயிட். அப்படி பார்த்தா ஒரு பேங்கிளோட வெயிட் வந்து உங்களுக்கு 8 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். இது பாருங்கள் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 15 கிராம்ஸ் வருது. இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு எனாமல் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க, எந்த ஸ்டோன் ஒர்க் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக இதில் எனாமல் ஒர்க் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளெயின் கோல்டில் ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது இந்த மாடல். 7.5 கிராம்ஸ் அந்த மாதிரி ஒரு ஈச் பேங்கிள். இது வந்து 16 கிராம்ஸில் ஈச் பேங்கிள் வந்து 8 கிராம்ஸ் வருது. ஸோ பேரோடைய வெயிட் நான் கொடுக்குறது எல்லாமே வந்து பேரோட வெயிட் தான் கொடுக்குறேன். இதில் எனாமல் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெண்டி டைப்பில். ஸோ ஒரு பேர் வந்து உங்களுக்கு 16 கிராம்ஸ் வரும், அதுக்கு வந்து 14% அந்த மாதிரி வேஸ்டேஜ் வருது. இதுக்கு பார்த்திங்கன்னா 13% வேஸ்டேஜு. 15 கிராம்ஸில் வரக்கூடிய டிசைன் இது. சிங்கிள் பேங்கிள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 7.5 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும் சிங்கிள் பேங்கிள். பட் இது நீங்கள் பேராக தான் வாங்கணும். நல்லா பார்க்குறதுக்கு நேரில் ரொம்ப பார்வையாக இருந்தது. மேலே எனாமல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான பால் ஸ்டேப் பேங்கிள் வந்து எனாமல் இல்லாமே நான் உங்களுக்கு ஃபுல் கோல்டுலேயும் காமிக்கிறேன். இது அதிக வெயிட்லேயும் கிடைக்கும், கம்மி வெயிட்லேயும் கிடைக்கும். மோஸ்ட்லி இந்த ட்ரேயில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 16-20 கிராம்ஸ்லேயே கவர் ஆகிடும். இது வந்து காப்பு வளையல் சொல்லுவாங்க இல்லையா, வளைகாப்பு வளையல், காப்பு வளையல் அந்த மாதிரி டைப்பில் வரக்கூடியது. கொஞ்சம் நல்லா திட்டமாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய டைப்பு. சிங்கிள் பேங்கிளாக போட்டாலும் அழகாக இருக்கும், டபுள் பேங்கிளாகவும் ரொம்ப அழகாக இருக்கும். டெய்லி வேருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இந்த மாதிரி டைப் பேங்கிள்ஸு. இது வந்து 20 கிராம்ஸ் வருது. இங்கே வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து ப்ராடாக இல்லாமல் கொஞ்சம் தின்னாவே கொஞ்சம் திட்டமாக இருக்கிற மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சொட்ட விழாது அவ்வளோ சீக்கிரம். டெய்லி வேர் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். ஃபேன்சி வேருக்கு நீங்கள் எந்த மாதிரி பேட்டர்ன் வேணாலும் ட்ரை பண்ணலாம் அக்கேஷனலாக யூஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெய்லி வேருக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், பட் இதிலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வாங்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். அது இது வந்து 29 கிராம்ஸ். நான் கொடுக்குறது எல்லாமே பேரோட வெயிட்டு. 29 கிராம்ஸு ஃபேன்சி மாடல். இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் டெய்லி வேருக்கு. 24 கிராம்ஸ் வருது இது பேரு. 14% வேஸ்டேஜ் வருது. மிடில் அங்கங்கே வந்து பால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எனாமலில் பார்த்தோம் இல்லையா, இது வந்து பிளெயினில் வரக்கூடியது. இது சிங்கப்பூர் டிசைன் சொன்னாங்க. 26 கிராம்ஸ் வருது. நல்ல ப்ராடாக ஹை ஃபேன்சி லுக் கொடுக்கும். கிளாஸ் கட் ஃபினிஷில் கையில் போடும்போது நல்ல இந்த தூரத்தில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் கூட ஃபேன்சி பேட்டர்ன் தான். பெரியவங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு பேங்கிள் வேர் பண்ணால் கூட ரொம்ப அழகாக தெரியும். இந்த ரெண்டு பேட்டர்ன் இப்போ காமிக்க போகிற ரெண்டு பேட்டர்னுமே கூட பெரியவங்களுக்கும் நல்லாயிருக்கும், யங்ஸ்டர்ஸும் போடலாம். ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ் இது.
இது வந்து 23 கிராம்ஸ் வருது ரெண்டுமே. அண்ட் இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 14% வருது. நல்ல ஹை பாலிஷ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது நேரில் பார்க்குறதுக்கு. கையில் வந்து ஒரு பேங்கிள் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி டைப்பில் வந்திருக்கும். ரொம்ப க்யூட்டாக இருந்தது இந்த பேர். இதெல்லாம் வந்து நான் கொடுக்கறது எல்லாமே பேரோட வெயிட் தான். கீழே இருந்த அந்த ஹேண்ட்மேட் ஜுவல்லரி இதுவும் கூட பார்த்திங்கன்னா ஒரு பேரோடைய கிராம் வெயிட் வந்து 23 கிராம்ஸ் வருது. ஸோ உங்களுக்கு நிறைய பேர் செவரனில் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. செவரன் 24 கிராம்ஸ் வந்து உங்களுக்கு 3 செவரன் வரும். அந்த மாதிரி கிராம்ஸ் ஏன் கொடுக்குற அப்படின்னா, கிராம்ஸ் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். நீங்கள் இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு டக்குன்னு மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அண்ட் இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 22-24 கிராம்ஸில் வரக்கூடிய ஃபேன்சி டைப். இது இந்த ப்ராட் பேங்கிள் சொல்வாலையும் அந்த மாதிரி டைப்பில் வருது. இதெல்லாம் நல்ல எக்ஸ்க்ளூசிவான ஃபேன்சி வர டைப்பு. இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நான் உங்களுக்கு இதில் எல்லாத்தோட வெயிட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இது நம்ம பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான சில டிசைன்ஸ் நான் சொல்கிறேன். இது பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே க்ளோஸ்டாக இருக்கும். மேலே வந்து உங்களுக்கு லீஃப் மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்ல வந்து ஹெவி வெயிட் பேங்கிள் இது, ரொம்ப கிராண்டாக இருக்கும். நம்ம வந்து ஏதாவது ஃபேன்சி கிளாஸ் வேர் பேங்கிள்ஸ், வேறு ஏதாவது பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு மிடில் போட்டால் கூட அவ்வளோ கிராண்ட் லுக் கொடுக்கும். 41 கிராம்ஸ் வருது, கிட்டத்தட்ட 5 செவரன். இது லீஃப் மாதிரி வரக்கூடியது. இதுவும் ஹை பாலிஷ் ஃபினிஷ் தான். அண்ட் இது லைட் வெயிட்லேயே கொஞ்சம் நல்ல ப்ராட் டைப், இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராட் டைப் பேங்கிள்ஸ் மாதிரியே லைட் வெயிட்டில் வருது. இது 31 கிராம்ஸ் வருது, பட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு 40 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். நல்ல ப்ராடாக இருக்கும். இதுலேயும் அந்த நெட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பின்னாடி ஃபுல்லாக கம்ப்ளீட் க்ளோஸ்டு பேட்டர்ன், குத்தாது. நல்லா வந்து அழகாக வேர் பண்ணலாம். மேலே இருக்கிறது கூட எதுவுமே வந்து உங்களுக்கு குத்தாது. இது வந்து ஹை பாலிஷ் ட்ரெண்டி பேங்கிள், 34 கிராம்ஸ் வருது. நம்ம தூரத்தில் பார்த்தா கூட நல்ல பார்வையாக அந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக தெரியும். அந்த மாதிரி பேட்டர்ன் சொல்லுவாங்க. இதில் கூட ஹெவி ஃபேன்சி டைப் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 29 கிராம்ஸ் வருது. இது 18% வேஸ்டேஜ் வருது. பின்னாடி எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஃபுல் க்ளீன் கவரிங் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாமே வந்து சிங்கப்பூர் டிசைன். இது 32 கிராம்ஸ் அந்த மாதிரி வருது, 14% வேஸ்டேஜ் வரும். நல்லா வந்து ஹை பாலிஷ் ஹெவி ஷைன் கொடுக்கும். கையில் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே. அண்ட் கொல்கத்தா டிசைனில் நான் உங்களுக்கு ஒரு பேங்கிள் காமிக்கிறேன். இது ரொம்ப நிறைய பேருக்கு பிடிச்சமான டிசைன் சொல்லலாம். 48 கிராம்ஸில் வருது. பேரோட வெயிட் நான் எல்லாமே சொல்கிறது எல்லாமே பேரோட வெயிட்டு. 13% வேஸ்டேஜ் வருது. இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கோல்டில் வருது இல்லையா. இதில் எனாமல் ஒர்க் பண்ணது கொடுக்குறேன் நான். எனாமல் ஒர்க் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு, வந்து ஜஸ்ட்டு சும்மா லைட்டாக பெயிண்ட் பாலிஷ் மாதிரி அவ்வளோதான். 31 கிராம்ஸ் வந்து இதோட பேர். நல்லா வேர் பண்ணும்போது ரெண்டு வளையல் வேர் பண்ணால் கூட அவ்வளோ கிராண்டாக தெரியும். இது 13% வந்து இதுக்கு வேஸ்டேஜ் வருது. இதுக்கு இதில் எனாமல் ஒர்க்கும் இருக்குது. 31 கிராம்ஸில் எனாமல் ஒர்க் இல்லாத பேட்டர்ன் கூட இருக்குது. பட் ஸ்டோன் இருந்தால் தான் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம், ஸ்டோன் எடுத்துருவாங்க. பட் எனாமல் ஒர்க்கெலாம் ஒன்றுமே கிடையாது. அப்படியே நீங்கள் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம், அதே ரேட் தான் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இதெல்லாம் வந்து கூட உங்களுக்கு வெயிட் பார்த்திங்கன்னா 34-40 வரைக்கும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு வெயிட்டில் வருது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேங்கிள்ஸ் இருக்குது, ஆக்சுவலாக ரெண்டு செட்டு. ஃபஸ்ட்டு ப்ராட் டைப் இருக்கு இல்லையா, ஃப்ளவர் மாதிரி வருது. அது பார்த்திங்கன்னா 31 கிராம்ஸ் வருது, 16% வேஸ்டேஜ். அதில் வந்து ஆக்சுவலாக அந்த க்ரீன் கலரு பிங்க் கலர் ஃப்ளவரில் இருக்கக்கூடிய கெம்ஸ்டோன் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கோல்டு ரேட் மட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நெட் வெயிட்டு பால்ஸ் பேட்டர்னுக்கு நான் தனியாக கீழே வந்து கிராம்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து ஹேண்ட்மேடில் வரக்கூடிய பேங்கிள், கம்ப்ளீட் ஹேண்ட்மேட். 23 கிராம்ஸ் வருது, 14% வேஸ்டேஜ் வருது அதுக்கு. இது எல்லாமே பிரைடல் பேங்கிள்ஸ். பிரைடல் பேங்கிள்ஸ் காம்போ வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. கடா பேங்கிள்ஸ், பிரைடல் பேங்கிள் எல்லாமே. இதெல்லாம் வந்து 54 கிராம்ஸ் அந்த மாதிரி வருது. நல்ல கிராண்டான பேங்கிள். இது சிங்கிளாகவும் கொடுப்பாங்க, பேராகவும் எடுத்துக்கலாம். சிங்கிளுக்கும் உங்களுக்கு தனியாக டிசைன்ஸ்லாம் இருக்குது. 18% அந்த மாதிரி வேஸ்டேஜ் வரும். நல்ல ஹெவி கிராண்டான டிசைன்ஸு. நம்ம பிளான் பண்ணி கொஞ்சம் சேவிங் ஸ்கீம்ஸ்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஜாயின் பண்ணோம்னா இந்த மாதிரி ஹெவி வேஸ்டேஜஸ்லாம் கூட வந்து நம்ம வேஸ்டேஜே இல்லாமல் ஜுவல்லரிஸ் வாங்கும்போது ப்ராஃபிட்டபிளாக அமையும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பை பை.